திமுக பஞ்சாயத்து திருப்பூரில் நேரு அதிரடி. கொரோனா காலத்திலையும் தமிழகத்தில் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க வேலைகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பல்வேறு வேலைகளை 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போதிருந்தே தொடங்கிட்டாங்க. குறிப்பா திமுகவில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு ஆய்வுக்கு பிறகு திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுகவினர் கலகலத்து போயிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கா செல்வராஜ் மேலே பல்வேறு புகார்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வலதுகரமாக திருப்பூர் மாநகர பொறுப்பாளராக இருக்கிற நாகராஜ் மேலேயும் மிக கடுமையான புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம், ஆட்களை மிரட்டி வசூல் செய்கிறது, திமுக பழைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அவமானப்படுத்துவது போன்ற பல புகார்கள் செல்வராஜ் மேலேயும் டீ கட நாகராஜ் மேலேயும் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து புகார் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நேரு பார்த்தபோது திகைத்து போயிட்டாராம். நேரு தன்னுடைய ஆய்வு ரிப்போர்ட்டை திமுக தலைமைக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க முடிவு செய்துள்ளதா தகவல்களும் வெளியாகி இருக்கு. திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் திருப்பூர் தெற்கு தொகுதி பல்லடம் சேர்ந்து ஒரு மாவட்டமாகும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, அவிநாசி சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டமாக பிரிக்கிறாங்களாம். திருப்பூர் தெற்கு மற்றும் பல்லடம் பகுதியை உள்ளடக்கிய மாவட்டத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும்னு தற்போதைய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் பல வகையில் லாபி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஆனால் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செல்வராஜ் திருப்பூர் தெற்கு பல்லடம் பகுதி மாவட்ட செயலாளராக வர்றதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்களாம். செல்வராஜின் வாக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் தான் இருக்குது. ஆனால் அவர் தெற்கு தொகுதி வேணும்னு பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட செல்வராஜ் அதிமுகவிடம் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. திருப்பூர் தெற்கு தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஆனாலும் ஏன் தோல்வி அடைஞ்சாருன்னு திமுக தலைமை ஆய்வு செய்த போது, இவர் மேயராக இருந்தபோது திருப்பூர் தொழிலதிபரிடம் பல விதங்களில் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு பல கோடி ரூபா பணம் வசூல் செஞ்சுருக்கிறாராம். கட்சியில் உள்ளூர் தொண்டர்களுக்கு பதவிகள் தராமல் வெளியூர் ஆட்களுக்கு மட்டுமே பதவிகளை தர்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குதான். இது மட்டும் இல்லாமல் திருப்பூர் தெற்கு தொகுதியில் பெருவாரியான முஸ்லீம் வாக்குகள் இருந்தபோதும் கடந்த தேர்தலில் செல்வராஜ் அதை பெற முடியவில்லை. அதற்கான காரணத்தை பிகே டீம் விசாரிச்சிருக்கு. அப்போ தான் இந்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் செல்வராஜ் எப்போது போட்டியிட்டாலும் நாங்கள் அவருக்கு ஆதரவை தரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக தெரிவிச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா இவர் மேயராக இருந்தபோது திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் ஹாஜி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறாராம். அதனால் மனமுடைஞ்சு இறந்தே போயிட்டாராம். அது திருப்பூர் முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய ரணமாக இன்றைக்கும் இருக்குதான். இதனால தான் செல்வராஜ் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அது அவருக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குதுன்னு பிகே டீம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் தெற்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு தேமுதிகவில் மாவட்ட கழக செயலாளராக இருந்த தினேஷ்குமாருக்கு திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கு மற்றும் பணபலம், தொண்டர்களோட அணுகுமுறை அனைத்தும் அவர்கிட்ட சிறப்பாக இருக்கான். வெளிநாட்டில் படித்தவர், பிகே டீம் மற்றும் நேரு ஆகியோர் இந்த மாதிரி அவருக்காக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பூர் வடக்கு தொகுதி மற்றும் அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக வர்றதுக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவருக்கு உதயநிதி ஆதரவு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. திருப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமியும் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் செயலாளராக லாபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் மூப்பே சாமிநாதனும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவியை பெற்றுத்தர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. தற்போது நேரு ஆய்வுக்கு பிறகு திருப்பூர் திமுகவில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க திமுக தொண்டர்கள். உரிய மாற்றங்கள் செய்யுமா திமுக தலைமைன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் நேரு ஆய்வுக்கு பிறகு அந்த மாவட்ட திமுகவே கலகலத்து போயிருக்குன்னு தான் சொல்லணும்.